வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ் நேரடி கற்றல் வழியாக ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணப்படுமா, அண்டு பப்ளிக் எக்ஸாம் வந்து திட்டமிட்டபடி நடைபெறுமா, அல்லது ஜூன் ஜூலை மாதங்களில் அந்த பொது தேர்வு நடைபெறுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் டெலகிராம் குரூப்பில் டாப்பர்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் அண்டு கல்வி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மாலை மலர் செய்தித்தாள் வெளியான ஒரு தகவல் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ மாலை மலரில் வெளியான ஒரு தகவல் தான் இது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேசிக்கான தகவல் நமக்கு தெரிஞ்சது தான், 9th, 10th, 11th and 12th வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. இந்த கொரோனா தொற்று அதிகமானதுனால 12th பப்ளிக் அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. 9th, 10th, 11th வந்து அவர்களெல்லாம் லீவ் விட்டாச்சு, எல்லாருமே ஆல் பாஸ் தான், எந்த விதமான தேர்வும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 12th மட்டும்தான் இப்போதைக்கு நேரடி கற்றல் வந்து நடைபெற்றுருக்கு, ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வர்றதுனால ஸ்கூல்ஸ் தான் வந்து பெரும்பாலும் இல்லை, ஸ்கூலில் தான் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூலில் வந்து நமக்கு அந்த எலெக்ஷன் பூத்தாக வந்து செயல்படும். அதனால் வந்து அவர்களுக்கு 6ஆம் தேதி வரை விடுமுறை. 7ஆம் தேதிக்கு பிறகு வந்து இந்த கொரோனா தொற்று அதிகரிக்கிறதுனால பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான அரசு வந்து பரிசீலிப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து இதில் போட்டிருக்காங்க, தமிழக அரசு பரிசீலனை, ஓகேங்களா? ஸோ இப்போது நேற்று தான், ஓகேங்களா, நேற்று வந்து நம்மளுடைய சென்னை, ஓகேங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாமே வந்து வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் வந்து சென்னையில் வந்து அதிக அளவில் இருக்கும், இதை வந்து அனைவரும் ஒத்துழைக்கணும், பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக சென்னையில் வந்து கட்டுப்பாடுகள் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து 1000க்கு மேலே வந்து கேசஸ் போயிட்டுருக்கு, அதனால் வந்து கண்டிப்பாக லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது பள்ளிகளுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடைபெறும், ஓகேங்களா? ஸோ சென்னை மட்டுமே விட்டுற மாட்டாங்க, ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தான் அது வந்து பொருந்தும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 12th வந்து இப்போ வந்து ரிவிஷன் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அண்டு நமக்கு வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளிகளை வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஜூலை மாதத்திற்கு தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வெளியான மாலை மலர் செய்தித்தாளில் வெளியான ஒரு தகவல், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேங்களா? திட்டமிட்டபடி நடைபெறலாமா, அல்லது தேர்வு வந்து தள்ளி வைக்கலாமா, ஒத்தி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.